நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. இப்ப நான் என்ன செய்ய, ஆண்டவரே வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. ஆண்டவர்கிட்ட உன் பொண்ணு கொடு, உன் பொருளை கொடு, உன் சொத்தை கொடு, எதையும் ஆண்டவர் வெளிப்படையான ஒன்றையும் ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் இயேசு கேட்பதில் என்ன தெரியுமாங்க, உன் இருதயத்தை கொடு, உன் சிந்தனையை கொடு, உன் எண்ணத்தை கொடு, உன் இருதயத்தின் அந்த சிந்தனை நோக்கத்தை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. என்ன வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் பொல்லாத சிந்தனை நிறைந்திருக்கிறதா, மனசுல பொல்லாத சிந்தனை நிறைந்திருக்கிறதா, அதுதான் நமக்கு பாவம், அதுதான் சாபம், அதனாலதான் வியாதி, அதனாலதான் சமாதானம் இல்லை என்று இருக்கிறது. என்னை ஆண்டு சொல்லுகிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தா மகனே, என் இருதய உன் இருதயத்தை எனக்கு தா மகளே. உன் இருதயத்துக்குள் என்ன விசுவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவள விடுதலை இல்லை, அவரை தேடி வந்து இயேசுவே இருதயத்தில் வாங்க, என் சிந்தனை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிட்டா அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உனக்காக சிலுவையில் நான் மாறிட்டேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னால் பயங்கரமான வியாதி, ரத்தப்போக்கு வியாதி, கஷ்டப்பட்டு ஜீவன் போகக்கூடிய நிலையில இயேசு வருகிறான் கேள்விப்பட்டு
வஸ்திரத்து ஓர தேயாலன் தொட்டுட்டா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சுன்னு நம்பி ஓடி தொட்டுட்டா. சுகமும் கிடைச்சிருச்சு, ஆனால் அவளுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. ஐயோ, நான் பரிசுத்த தேவனை, ஒரு போதகரை, அவரை நான் திட்டு உள்ள நான் ஒரு தொட்டுட்டேனே என்ன. அன்றைக்கு யூதருடைய சட்டத்தின்படி ஆமே அப்படி தொட்டவள், திட்டு உள்ள தொட்டால் அவளை கல் கூட எரிஞ்சு கொண்டுடுவாங்க, கல் கூட எரிஞ்சு கொண்டுடுவாங்க. உடனே தொட்டவுடனே சுகம் உண்டாயிடுச்சு, பயந்து நடுங்கிட்டா. அதே நேரத்தில் இயேசு, யார் என்னை தொட்டது அப்படி கேட்குறாரு. இன்னும் நடுங்கிட்டா. உடனே ஓடி போய் இயேசு பாதத்தை, ஐயோ நான் தான் தொட்டுட்டேங்க, நான் தான் தொட்டுட்டேன் அப்படி சொன்ன உடனே, இன்னைக்கு இந்த உலகத்தில் சில சொல்லுவாங்க, ஐயோ ஏன் தொட்ட, நீ தொடாத, நீ தீண்டப்படாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்ன தெரியுமா, அந்த சகோதரியை பார்த்து, மகளே திடன் கொள் சொன்னார். கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன சொன்னார், மகளே திடன் கொள், உன்னை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நீ என்னதான் தொட்ட, நான் உன் தகப்பன், நான் உன் தேவன், மகளே திடன் கொள்னு சொன்னார். அப்போதான் அவளுக்கு மறுபடியும் நல்ல ஒரு தைரியம் வந்தது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருக்கிற சகோதரி சகோதரியே, ஆண்டு நம்மளை நினை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா, மகனே என்று அழைக்கிறார், மகளே என்று அழைக்கிறார். தேவனுக்கு நம்ம உறவு, இதுவரை கடவுளுக்கு நமக்கு இருக்க உறவு, ஏதோ சாமியை கும்பிட்டா வீட்டுக்கு வந்தேன் அப்படிதான் இருந்திருக்கோம். ஆனால் பரிசுத்த வேதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் மகள் நீ, என் பிள்ளை நீ, என் நாமத்தை விசுவாசித்தா, என் இருதயத்தை ஏற்றுக்கொண்டா, உன்னை பிள்ளையா மாற்றுகிறேன். ஆமே, நீ பிள்ளையா, எத்தனை பேர் ஆண்டவுடைய பிள்ளையா மாறின விரும்புகிறீங்க. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், யாராவது பணக்காரன் தத்து எடுத்து நம்மளை வளர்த்தா நல்லா இருக்குமே, அவனுக்கு ஒரு பிள்ளையா இருந்தா அப்படின்னு நினைப்போம்ல. ஆமாம், ஆண்டவர் தத்து எடுத்து வளர்க்கலைங்க, ரத்தத்தை கொடுத்து உங்களை விலைக்கிரயமாய் வாங்க விரும்புகிறார். அவர் உங்களை ஒப்பு கொடுக்க, ஹல்லேலூயா, உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன், உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன், என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகள், மனிதர் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் உனக்கு கைவிடாத தேவன், நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. வேதம் சொல்லுகிற நாசில் சுவாசம் உள்ள மனிதன் நம்பதை பார்க்கலாம், தேவன் மீது பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வார்த்தையை இங்கிருந்து கேட்டுக் கொண்டிருக்கலாம், சத்தம் ஒருவேளை உங்கள் காதுகள் விழும்போது கத்து சொல்லுகிறார், நீ நம்பி இருக்கிற மனிதன் ஒருவேளை உன்னை கைவிட்டு விடுவான், ஒருவேளை ஏற்கனவே கைவிட்டிருப்பான். இயேசு சொல்றார், அவனை கைவிடுவதில்லை, அவனை கைவிடாத தேவன. மனித கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். மனித கலங்காதே, கலங்காதே, என் மகனே,
காட்டிடுவேன். கலங்காதே அழைக்கிற தேவன் எனக்கு தேவை, மகளே என்று அழைக்கிற தேவன் எனக்கு தேவை. ரபடனஷபகடுரு யத்தனதவா ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா. அன்பின் தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பின் தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். இங்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் மகனே மகளே என்று சொல்லி தன் சொந்த பிள்ளையாக நேசித்து அழைக்கிற தேவன் அவர். உங்கள் அன்பின் வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. அன்பின் வல்லமை இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கப் போகிறது.